வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் சொத்து வரி விகிதங்களை 25% முதல் 150% வரை உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 2022-23 கல்வியாண்டு வருகின்ற ஜூன் மாதம் 13 முதல் தொடங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு பணிக்குழுவை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு சுமார் 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லியைப் போலவே தமிழகத்திலும் நவீன அரசு பள்ளிகள் உருவாக்குவதற்காக ஏப்ரல் 9 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் அண்ணா கலைஞர் அறிவாலய கட்டட திறப்பு விழா இன்று மாலை நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் ஒருமுறை நிரந்தர பதிவு கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் ஏப்ரல் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஏப்ரல் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 20,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநங்கைகள் தொழில் தொடங்க முழு மானியத்தில் 50,000 உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 15 பழமையான மோட்டார் வாகனங்கள் எஃப்சி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் 800 ரூபாயிலிருந்து 13,000 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீட்டு உபயோக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் முதல் முறையாக ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக 5 டிராபிக் சிக்னல் இயக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அரசு போக்குவரத்துக் கழகத்தில் படுக்கை வசதி கொண்ட பேருந்தில் பெண்களுக்கு தனியாக படுக்கை ஒதுக்கீடு செய்ய போக்குவரத்துறை உத்தரவிட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 268.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் விலை 2,406 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கை அதிகமுள்ள பொறியியல் கல்லூரிகளில் 25% கூடுதல் இடங்களை உருவாக்கிக் கொள்ள ஏஐசிடிஇ அனுமதி அளித்துள்ளது. பான் கார்டு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு அடுத்த வருடம் 2023 மார்ச் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் அடுத்த 3 பான் கார்டு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு 500 அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் 3 பின்னர் பான் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு 1,000 வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் கடன் பத்திரங்கள் மூலம் மட்டுமே 8.45 லட்சம் கோடி நிதி திரட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை 17 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. மேலும் நீட் தேர்வு எழுதுவதற்கான மாணவர்கள் அனைவரும் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2வது விமான நிலையத்திற்காக மாநில அரசு பரிந்துரைத்த இடங்களில் பன்னூர், பரந்தூர் ஆகிய 2 இந்திய விமான நிலைய ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.